என்னை எடைந்த கொட்ட வினை மிகுந்த பெத்தி பழங்கு வேப்பு வலி பேச என்னை எடைந்த கொட்ட வினை மிகுந்த பெத்தி பழங்கு வேப்பு வலி பேச இகலி நின்றலைக்கும் முயலகன் கொலை பொடிருமல் என்று இவையோடே நின்றலைக்கும் மலைகள் பெண்டிர்ம கடமை நினைந்து சுத்த மதிமயங்கி வீட்டு மழியாதே மதிமயங்கி வேடு மடியாதே மறுவியழகு மரகதம் சிறகு மயிலில் வந்து முக்தி தர வேணும் மறுவியழகு மரகதம் சிறகு மயிலில் வந்து முக்தி தர வேணும் வணங்கு பக்தரகை வரும் தகைக்க நெறியில் இருந்தது திருமுனை வேளா நிலை பெறும் திரு தடியில் விளங்கு சிற்ற நெடிய குன்று நிற்கும் ஒரு கோனே நிலை விளங்கிடம் குரத்தி செயலறிந்தனை குமணி மாதா வேடலிட்டு போரிட்டு சினந்தாங்க முடியாம வேகம் மயில் வாகனத்துல வர்றாரு. வர சொல்ல வந்து இந்த மலை மேல வந்து முதல் பாதம் பதிக்கிறார். பதிக்க சொல்ல இவருடைய கோபத்தை தங்கக்கூடிய இந்த மலைக்கு சக்தி இல்லாம போகுது. அந்த சக்தி இல்லாத போதுனா மலைகள்லாம் பிரிஞ்சு போயிடுது. நீ பாக்கலாம் சுத்தி பார்த்தா சுத்தி மலை இருக்கும், ஃபுல்லா மலைகள் இருக்கும். அப்படி வந்து என்ன நம்ம கோபத்தை தங்கக்கூடிய சக்தி இந்த மலைக்கு இல்லையா சொல்லிட்டு மற்றொரு பாதத்தை வந்து அந்த மலையில பதிக்கிறார். தனிக மேல மேல பதிக்க சொல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தனியை அந்த கோபம் தனிச்சு சந்தோஷம் திருச்சி முகத்தோட அங்க அமர்றாரு. அங்க உட்காந்து உடனே எல்லாம் முடிச்ச உடனே அந்த அந்த நேரத்துல தான் அருணகிரி வந்து தியானத்துல பாடுறாரு. பாட சொல்லி அவருக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டேன்றார். ரொம்ப அதுல தான் கண்ணுல நேரத்தை விட்டு அந்த ரத்தத்தை வந்து மாட சொல்ல இங்க காட்சி கொடுக்குறாரு. உக்கரமா நிக்கிறது ஒரு குன்று மேல நிற்கிறாரு, யானை படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துறாக்க இவருடைய தாண்டவம் தெரியுது அவருக்கு. கஜகரி செங்கல்வராய சுவாமி சொல்லிட்டு அப்பதான் நீ வந்து யானை யானை படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு மலையை பாத்தீங்கன்னாக்கா. கஜகிரி செங்கல்வராய சுவாமியை சொல்லிட்டு இப்ப ஆந்திரா இருந்தது எல்லாம் வந்து ஆந்திரா தான். அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல பிரிக்கப்பட்டது வந்து மாறி போயிடுது, சென்னைக்கு சேர்ந்தது வந்து. அப்படி இருக்க சொல்ல அந்த பேர் பேர் சொல்றாரு, அருணகிரி பேர் சொல்லப்பட்டாரு. அந்த கணத்திலேயே ஒரு இதுல வந்து இந்திரா வந்து மேல போயிட்டு இருக்காரு, அகாத்துல போயிட்டு இருக்க சொல்ல உச்சவையில வந்து சிவபூஜை பண்ணுவார். சிவபூஜை பண்ண சொன்னாக்க இந்த சுனையை பாக்குறாங்க, எதிர்த்தாமரி இருக்கு சுனையை பாக்குறாங்க. ரெண்டு சுனை இருக்கு அது இங்க எதிர்த்தாமரி ரைட்ல வேப்ப மரத்து பக்கத்துல இருக்க சுனையை பார்த்துட்டு இறங்கி ஸ்நானம் செய்துட்டு எல்லாம் முடிச்சு சிவபூஜைலாம் முடிச்சுட்டு அக்கிய மருத்துவ கூட சொல்லா சன்னதி தெரியுது. நேரம் எங்க வந்து சுவாமி பாக்குற முருகன் இருக்காருங்க. பார்த்த உடனே அவருக்கே பூரிப்பாயிடுது. பூரிதுனாக்கா இங்க வந்த உடனே உனக்கு எதனா செய்யணும் சொல்லிட்டு ஐராவதத்தை கொடுத்துட்டு போறாரு. ஐராவதம் கொடுத்த உடனே ஐந்தலாவது வண்டி போயிடுது. முருகா சரணம் சித்திர நெடிய குன்றம் என்னும் நெடிய மலை முருகன் செங்கல்வராயன் திருத்தணி வட்டத்தில் அமைந்திருந்த ஒரு சிறந்த முருகன் தலம் நெடியம் அல்லது நெடியமலையாகும். நெடியம் என்றே ஊரின் பெயர் வழங்குகிறது. நகரியில் இருந்து பள்ளிப்பட்டு வழியே செல்லும் பஸ் மூலம் இந்த தடத்தை அடைய முடிகிறது. நகரி வரை ரயில் வழியும் உள்ளது. நல்ல சாலை அமைந்துள்ளது. யானை படுத்து கொண்டிருப்பது போன்று இங்குள்ள மலை விளங்குவதால் இதற்கு யானை மலை, கஜகிரி என்ற பெயர்களும் வழங்குகின்றன. மலை மீது தனி கோயில் குமரவேல் விளங்கு தனி கோயிலில் குமரவேல் விளங்குகிறார். சுமார் 600 படிகள் ஏறி கோயிலை அடைய வேண்டும். படிகள் சீராக அமைந்துள்ளன.
கோயில் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. இங்கே இந்திரன் செங்கழுவ என்னும் நீலோற்பல மலரால் இறைவனை வழிபட்டதால் செங்கல்வராய சுவாமி என்று போற்றப்படுகிறார். ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு இருபுறமும் தேவிமார் சூழ கடிகஸ்துடன் நின்ற கோலத்தில் எழில் ஒழுகும் அருட்கோலமாக காட்சி அளிக்கிறார் முருகப்பெருமான். உற்சவரும் மூலவரை போன்றே நின்ற கோலத்தில் இரு தேவிமாருடன் அருகில் மயில் விளங்க எழுந்தருளியிருக்கிறார். வள்ளி தேவயானையுடன் ஆறுமுக சுவாமி, வள்ளி தேவயானையுடன் பாலசுப்பிரமணியர், விநாயகர், காலபைரவர், திருமால், திருமகள், கருடன், சூரியன், திரிபுர சுந்தரி, திருக்குமரேஸ்வரர், சுமிஷ்டேஸ்வரர், சண்டேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன. ஆறுமுக சுவாமி கஜவல்லி மூர்த்திகள் மிகவும் அழகிய தோற்றத்துடன் விளங்குகின்றனர். காலை 9 மணி முதல் 11 மணிக்குள் ஒரு கால பூஜையே நாள்தோறும் நடைபெறுகிறது. ஆடி கிருத்திகையில் புஷ்பக்காவடிகள் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றன. பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஜனவரி 1 தான் சந்தனக்காப்பு கண்கொள்ளா காட்சியாகும். முருகப்பெருமான் வேடர்கள் அறியாமல் வள்ளியம்மையை கவர்ந்து வர, வேடர்கள் அவருடன் போருக்கு வர, போர் செய்து சினம் அடங்காமல் நின்ற இடம் எது என்று இத்தலத்தை கூறுகிறார்கள். அவரது சினத்திற்கு இம்மலை தாங்காமல் ஆடவே அருகிலுள்ள தணிகை மலை மீது சென்று கோபம் தணித்தார் என்றும் கூறுவர். மிகவும் பழமையான திருக்கோயில் இது. கல்வெட்டு சிறப்புகள் உள்ளன. இங்கு தங்குவதற்கு வசதி கிடையாது. செங்கல்வராய தீர்த்தம், நீலோற்பல தீர்த்தம் முதலிய புண்ணிய குளங்களில் உள்ளன. மலையில் 3 சுனைகள் இருக்கின்றன. என அடைந்த குட்டம் என்னும் தொடங்கும் திருப்புகளினால் இத்தல முருகனை அருணகிரிநாதர் பாடி பரவி விளங்குகிறார். நிலைபெறும் திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகோனே என்று திருத்தணியையும் இணைத்து பாடுகிறார் அருணகிரிநாதர். அறநிலை ஆட்சித்துறையின் கீழ் இக்கோயில் அமைந்துள்ளது. தணிகையை தரிசிக்கும் முன் இத்தலத்தை தரிசிக்க வேண்டுவது அவசியம். இந்த சின்ன ரைட்டப் வள்ளையப்பட்டி அண்ணா ஆர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தில் இந்த நெடிய குன்றை பற்றி அழகாக அண்ணா அவர்கள் விளக்கியுள்ளார்கள். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.